நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பகுதியில் தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் வந்த முக்கியமான செய்திகளை தொகுத்து அதை கரண்ட் அஃபேர்ஸுங்கிற தலைப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 28/8/2021 சனிக்கிழமை என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸாக இருக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்குற நியூஸ், சென்டர் டு ஈஸி பாத் ஃபார் மானிட்டைசேஷன். நம்ம நிதியமைச்சகம், நிதியமைச்சர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட மீட்டிங் போட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸாக இருக்கக்கூடிய நாட்டினுடைய இந்த நிதி ஒழுங்குபடுத்துதல் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய, அதுதான் இந்த ஃபினான்ஷியல் செக்டார் ரெகுலேட்டர்ஸு இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி, ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி, அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெகுலேட்டர் இந்த பிஎஃப்ஆர்டிஏ, இந்த அமைப்புகளில் நிறைய என்ன இருக்குன்னா, இந்த பணப்புழக்கம் அப்படிங்கிறது நிறைய ரெஸ்ட்ரிக்டிவ் இருக்குது ரெகுலேஷனில். ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக்கி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்களில் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம என்ன சார் நியூஸாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸை பற்றி நம்ம சின்னதாக ஹிண்ட் பார்க்கலாம். இந்த ஈஸி பாத் ஃபார் மானிட்டைசேஷனில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்டிங் அசெட்ஸ், என்னென்ன சொத்துக்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த செக்டர்ஸு டு பி மானிட்டைஸ்ட். எவ்வளோ எஸ்டிமேட்டட் அப்படின்னா, எவ்வளோ நிதி ஒழுங்கு முறைப்படுத்துதல் அதில் எவ்வளோ எஸ்டிமேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.96 lakh crore, 596,000 crore ஓவர் 4 இயர்ஸ், 4 வருடங்களில் இந்த இத்தனை அசட்ஸு, இந்த சொத்துக்களினுடைய இந்த நிதி ஒழுங்குபடுத்துதல் அப்படிங்கிறது இந்த நிறுவனங்களுக்கு இடையில் அதை வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன எதுக்காக அப்படின்னு, இந்த ரெகுலேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸ் அண்ட் ஹார்மோனைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சச்சஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, அதாவது உள்துறை கட்டமைப்புகளில் முதலீடு செய்வதை சுலபமாக்குறது. அப்போ தான் நிறைய முதலீடுகளை ஈர்க்க முடியும். பொதுத்துறை நிறுவனங்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி உற்பத்தி திறனை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். அதில் இந்த ஈஸி பாத் ஆஃப் மானிட்டைசேஷனில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. அதில் நிச்சி ஆயோக் பார்த்திங்கன்னா, அவங்க தான் எஸ்டிமேட்டட், நம்ம நாட்டினுடைய திட்ட ஆணையம் ஸ்டியரிங் 6 lakh, அதுதான் நம்ம பார்த்தோம் 5 points அப்படின்னு. ஸோ 596,000 நியரஸ்ட்டு 6 lakh crore, அதுதான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கவுன்சிலோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன். ஸோ அதை வந்து ஈஸியாகணும், இந்த ரெகுலேஷன் பாலிசியை வந்து ஈஸியாகணும்னு சொல்லிட்டு தான். அதில் எந்தெந்த அமைப்புகள் வந்து நமக்கு இது இடம்பெற்றிருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். IIIIIT அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. IIIIIT என்னென்னு கேட்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரஸ்ட்டை தான் சொல்லுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை தான் நம்ம அதை சொல்கிறோம். IIT அப்படின்னா நம்ம டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் நினச்சிக்குவோம். ஆனால் இதில் எக்கனாமியை பொறுத்தளவில் IIITங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன் பேர். நன்றி. இப்போ இந்த பார்த்த நம்ம இந்த ரெகுலேட்டர் ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டினுடைய முக்கிய மத்திய வங்கி, அதோடய ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் இருக்குது. 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் 1934 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 1935 தொடங்கப்பட்ட ஒரு மத்திய வங்கி இது. அது வந்து எப்போ தேசியமயமாக்கப்பட்டது, நேஷ்னலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 1, 1949 தேசியமயமாக்கப்பட்டது. தேசியமயம்னா என்ன அப்படின்னா, முழுவதும் அரசு துறையாக மாற்றுவது, ஃபுல்லி பப்ளிக் செக்டராக மாற்றுறது தான் நேஷ்னலைஸ்டுன்னு பேர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி, அதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பையில் தான் இருக்குது, மகாராஷ்டிரா. எஸ்டாப்ளிஷ் பார்த்திங்கன்னா 1988 ஏப்ரல் 12
அது வந்து ஒரு முழுமையான நிலையான ஸ்டாச்சுட்டரி பவர்ஸ் நிலையான அதிகாரங்களை பெற்ற ஒரு அமைப்பாக எப்போ மாறுனுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செபி ஆக்ட் செபி சட்டம் 1992 30 ஜனவரியில். ஸோ இந்த செபிங்கிறது என்னென்னா நம்ம ஷேர் மார்க்கெட்லாம் பார்க்குறீங்க நீங்கள் டெய்லி, அதாவது புல்லு பியர் பார்ப்பீங்க. ஸோ பியர்னா நமக்கு வந்து சென்செக்ஸு நிஃப்டி எல்லாம் இறங்குறது புள்ளிகள், புல்லுனா ஏறுறது புள்ளிகள் ஏறுறது வர்த்தமாகிறது. ஆக்சுவலாக அது வேர்ல்டு மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் இந்தியன் ப்ராடக்ட்டு இந்தியன் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குளோபலில் மார்க்கெட் ஆகுதுங்கிறது தான் அந்த பாயிண்ட்ஸு. அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு செபிபி தான் அதை வந்து ரெகுலேட் பண்ணுது. அந்த நிறுவனம் தான் இந்த நிறுவனம், அது தொடங்கப்பட்ட ஆண்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நிறுவப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நிறையா இந்த ஓய்வூதிய திட்டங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா, அந்த பாலிசியோட ரெகுலேட்டரி போர்டு தான் இது. ஸோ அது வந்து 2003 நியூ டெல்லி இதோட ஹெட் குவார்ட்டரு 2003 ஆகஸ்ட் 23 தொடங்கப்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா காப்பீட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் ஐஆர்டிஏன்னு சொல்கிறது. ஐஆர்டிஏ இது ஒரு முக்கியமான ரெகுலேட்டிங் போர்டு. ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் 1999 அண்டு நாடாளுமன்ற சட்டத்தின்படியும் இது இயற்றப்பட்டது. இதோடய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானாவில். ஸோ இப்போ இருக்கிறது ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா. ஆனால் இது வந்து 2001 ஏற்படுத்தப்பட்ட போது இதனுடைய தலைமையகம் டெல்லியில் இருந்தது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்குறோம். நன்றி நண்பர்களே. இது வந்து இந்த ஒரு வரியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதுக்காக இதை பார்க்குறோம். நன்றி. அடுத்து டீப்பர் பீல் ப்ரீத்ஸ் ஈஸி ஆஃப்டர் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் நோட்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் யானைகள்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் பகுதிகளில் வந்து நிறையா அந்த அதில் இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கில் அந்த யானைகள்லாம் அடிபடுறது அந்த மாதிரி இருந்ததுனால, ஸோ அதை வந்து இப்போ ரெகுலேட் பண்ணுறது விஷயமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் 25 மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஜோனை வந்து ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு அதை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவஹாத்தி அசாம் மாநிலம் அந்த சவுத் வெஸ்டர்ன்கிறது தென்மேற்கு எட்ஜில் இருக்குது. ஆக்சுவலாக தென்மேற்கு பகுதிகளில் குவஹாத்தியில் அசாம் மாநிலத்தில் இந்த பகுதி இருக்குது. அந்த ஜோனை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் அதுதான் தீப்பர் பீல். அசாமில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒன்லி ராம்சார் சைட்டு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு ஏரியா, ஆக்சுவலாக அது ஒரு பேர்டு சாங்க்சுவரி பறவைகள் சரணாலயம்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி ஒரு நிறைய எக்கோ ஜோனாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக்கு இதையெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தணும். அது இல்லாமல் அங்கே நிறைய வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துகிற வகையில் நிறைய கார்பேஜ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா, அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த வெட்லேண்டு எக்ஸ்பேண்ட் அப் டு 30 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இன் சம்மரில் பார்த்திங்கன்னா 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரிடியூசஸ் அபவுட் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இன் விண்டரில் வந்து அந்த வெட்லேண்டு ஆக்சுவலாக அந்த ஈர நிலம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து விண்டர் சீசனில் 10 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுக்கு குறைச்சிடுறது, சம்மரில் 30 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸுக்கு அதை வந்து இந்த மாதிரி நோட்டிஃபைடாக அறிவிக்கிறாங்க. இந்த வைல்ட் லைஃப் சாங்க்சுவரி மெஷர்ஸ் 4.1 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் விதின் திஸ் வெட்லேண்டு. இதில் வந்து நிறையா அந்த யானைகள் பறவைகள் நிறையா உயிரினங்கள் வந்து இந்த லேக்கையும் பயன்படுத்துது. இதில் வந்து நிறைய டாக்ஸிக் இந்த லேக் வாட்டர்ஸில் கலந்துச்சுன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கெட்டு போயிடும், அதனால் உயிரினங்கள் பாதிக்கப்படுங்கிறதுனால இந்த ஜோனை வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபைடு ஏரியானா எக்ஸ்டென்ட் வேரியிங் ஃப்ரம் 294 மீட்டர்ஸ் டு 16.32 கிலோமீட்டர். இதெல்லாம் உங்களுக்கு ரேஞ்சஸ்ஸு ரொம்ப கேட்குறது இல்லை. கேள்வியில் நமக்கு என்ன வரும்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு இப்போ நோட்டிஃபை பண்ணது எந்த ஏரியான்னு கேட்கலாம். தட் இஸ் தீப்பர் பீல். நன்றி. அடுத்து நம்ம பார்க்குற நியூஸ், இந்தியன் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஸ்பாட் ரேர் மெர்ஜர் ஆஃப் 3 ஜம்போ பிளாக் ஹோல்ஸ். அதாவது நம்ம யூனிவர்ஸில்
முதல்ல பிளாக் ஹோல்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன். பிளாக் ஹோல்ங்கிறது கருந்துளைகள்னு சொல்லுவோம் தமிழில். நம்ம ஸ்டார் இருக்கு இல்லையா, சன்னு, நம்ம கேலக்ஸியில் இருக்கிற ஸ்டாரில் சன்னு ஒரு ஸ்டாரு, நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற ஒரே ஸ்டாரு சன்னுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த செல்ஃப் க்ளோயிங் பாடியாக இருக்கக்கூடிய சன் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வந்து என்ன பண்ணுனா, அதனுடைய நிறையா அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால அணுக்கர் இணைவு நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நிறையா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது ஒரு ஆஃப்டர் ட்ரில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி அதோடய க்ளோயிங் வந்து போயிடும். அப்போ அது என்ன ஆகும், மாறிடும்னா பிளாக் ஹோலாக மாறிடும், கருந்துளைகளாக மாறிடும். ஆனால் பயங்கர ஒரு ரேடியேட்டிவ் அண்ட் ஹை எனர்ஜைஸ்டு ஒரு இதாக மாறிடும் அந்த ஆப்ஜெக்ட்டு. அந்த மாதிரி இப்போ மாறி இருக்கிறது தான் இந்த பிளாக் ஹோல்ஸுங்கிறது. சன்னுமே அது மாதிரி ஒரு காலத்தில் ஆகுங்கிறாங்க. பிளாக் ஹோல்ஸாக மாறுனுச்சு அப்படின்னா அந்த உலகம் வந்து இருள் அடிச்சிடும், நம்ம பூமிக்கெல்லாம் ஒளி கிடைக்காது அப்படிங்கிறது. அந்த மாதிரியான ஸ்டார் வந்து இந்த மாதிரி பிளாக் ஹோல்ஸாக மாறும். அப்படி இப்போ ரீசண்டாக கேலக்ஸியில் இந்த மெர்ஜிங் ஆஃப் டூ கேலக்ஸிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம் கொடுத்துருக்காங்க அதுக்கு, நம்ம டீம் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. NGC 7733 NGC 7734 அப்படின்னு ரெண்டுமே பக்கத்து ஒரே சீக்வன்ஸாக சீரீஸ்லேயே வச்சுருக்காங்க அந்த பிளாக் ஹோல்ஸுக்கு. ஸோ அது வந்து எர்த்தோட செலஸ்டியல் நெய்பர்ஹுட்டாக இருக்கக்கூடிய நம்ம சோலார் சிஸ்டம்க்கு நியரஸ்ட் கேலக்ஸி அப்படின்னா ஆண்ட்ரோமெடா கேலக்ஸிக்கும் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோன்னு இப்போ பார்ப்போம், இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் இன்ஃபரிங் திஸ் வாஸ் அ செப்பரேட் கேலக்ஸி சயின்டிஸ்ட் நேம்ட் அட், அப்போ இது மாதிரி மெர்ஜாயி புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அந்த பிளாக் ஹோல்ஸ் என்ன நேம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NGC 7733 வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் த்ரீ மெர்ஜிங் பிளாக் ஹோல்ஸ் என்னென்னா, ஒரு பார்ட் ஆஃப் கேலக்ஸி இன் தி டவுக்கன் கான்ஸ்டலேஷன். இது வந்து நேமு ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து இந்த நம்ம நியரஸ்ட்டு நம்ம எர்த்தோட நியரஸ்ட்டு கேலக்டிக் நெய்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமெடா. நம்ம ஜாகிரஃபியில் படிப்போம் ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. இந்த ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி தான் நியரஸ்ட் கேலக்ஸி ஆஃப் அவர் கேலக்ஸி மில்கி வே. நம்ம கேலக்ஸி வந்து மில்கி வே, சோலார் சிஸ்டம் இருக்கக்கூடியது மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்ஸிக்கு நியரஸ்ட்டு கேலக்ஸின்னு எடுத்துக்கிட்டால் ஆண்ட்ரோமெடா. இந்த ஆண்ட்ரோமெடாவில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த டவுக்கன் கான்ஸ்டலேஷன் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மெர்ஜர் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் அவே. 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் அவே, அதாவது ஒன் பார்செக்குங்கிறது 3.26 லைட் இயர்ஸு. ஆக்சுவலாக 3.26 லைட் இயர்ஸை தான் நம்ம ஒன் பார்செக்கும்போம், பார்செக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை சொல்லுவோம். ஸோ 2.5 மில்லியன் லைட் இயர்ஸ் அவே இந்த இருக்குதுன்னு சொல்கிறோம், நியர்பை த கேலக்ஸி, சரியா? ஸோ இதுதான் வந்து இது. இப்போ இந்த பிளாக் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸு. இது வந்து செவரல் மில்லியன் சோலார் மேசிவ் இன் சைஸ். ஆக்சுவலாக நம்ம சன்னை கம்பேர் பண்ணும்போது சன்னை விட பல மடங்கு அதிக நிறை கொண்ட ஒரு பெரிய மேசிவ் ஒரு பிளாக் ஹோல்ஸு. இது வந்து இப்போ வந்து ரெண்டும் இணையும் போது அட் த சென்டர் ஆஃப் தி கேலக்ஸிஸ் பார்த்தீங்கன்னா நோனஸ் ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியா இது இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பெரிய கருந்துளை மாற்றம். இது என்ன பண்ணுன்னா, நிறையா ரேடியேட்டு அதே மாதிரி ஒரு ஒளியையும் தன்னகத்தையும் உள்ளுக்குள்ளே இழுக்கக்கூடியது. நிறைய ரேடியேஷன் இருக்கும், பயங்கர எனர்ஜியாக இருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடிய டஸ்ட்டு சின்ன சின்ன அந்த டைனி பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே இழுக்கக்கூடியது. ஸோ அந்தளவுக்கு பிளாக் ஹோல்ஸோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்டை தான் இப்போ அந்த பிளாக் ஹோல்ஸ் மெர்ஜானதை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஹோல்ஸ் என்னங்கிறது தான் மெயின். NGC 7733 NGC 7734 அண்ட் NGC 7733 என்னங்கிறத மைண்டில் வச்சுங்க நண்பர்களே, நன்றி. அடுத்து இந்தியா ஆடட் 557 நியூ ஸ்பீசிஸ் டு ஃபானல். ஆக்சுவலாக நம்ம வந்து உயிரினங்களை வந்து ஃப்ளாரா அண்ட் ஃபானா, தாவரங்களில் ஃப்ளோரான்னு சொல்லுவோம், ஃப்ளோரா அண்ட் ஃபானா, ஃபானா அது வந்து விலங்கினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2020 இப்போ ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து சர்வே பண்ணி இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோடய ரிப்போர்ட்டு.
அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூலி ஆடட் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா 557 நியூலி ஸ்பீசிஸ் வந்து ஃபானாவில் ஆட் ஆகிருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வந்து 407 வந்து நியூ ஸ்பீசிஸு அண்ட் 150 வந்து நியூ ரெக்கார்ட்ஸ். ஆக்சுவலாக அனிமல் டிஸ்கவரிஸ் 2020ங்கிற நேமில் இதை டாக்குமெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பீசிஸு இந்த டேட்டாலாம் நீங்கள் பார்த்துக்கங்க ரொம்ப கேட்க போகிறதில்ல, பட் நமக்கு என்னென்ன ஸ்பீசிஸ்னு கேட்கலாம். இந்த அமங் த ஸ்பீசிஸில் ரொம்ப முக்கியமான ஸ்பீசிஸ் பார்த்திங்கன்னா இதில் இந்த ட்ரைமெர்ஷரஸ் ஜலசார் இது வந்து ஒரு பாம்பு இனம், அருணாச்சல பிரதேசில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஒரு இந்த ஃபிட் பைப்பர் டிஸ்கவர்ட் ஆக்சுவலாக இந்த அருணாச்சல பிரதேஷ் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு இனம். அதை நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, ட்ரைமெர்ஷரஸ் சலசாருங்கிறத இந்த இனம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது கேட்கலாம் கொஸ்டினில், அதுக்காக தான் இது. அதே மாதிரி நிறையா லைக்கோடான் டெக்கன்சிஸு, அதே மாதிரி டெக்கன் வோல்ஃப் ஸ்னேக் டிஸ்கவர்ட் இன் கர்நாடகா ஆல்சோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இதில் இருக்குது, நீங்கள் அப்படியே அதை பார்த்துக்கலாம். நீங்கள் நம்ம நேரம் கருதி நம்ம அதை நோட் பண்ணுறோம் சரியா. சரோதிகா பெங்களூருவில் கண்டுபிடிக்கிட்டதுனால அந்த ஸ்னேக்கோட டைப்பே வந்து நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்பரோதிகா பெங்களூரு அப்படிங்கிற நேம்லேயே வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு ஃப்ராக் வந்து நேம் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ராக் தான் அந்த நேமு. ஆக்சுவலாக அந்த ஃப்ராக் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில். அதே மாதிரி ஜைரியாஸ் அஞ்சாலை அப்படிங்கிறது இது ஒரு டீப் வாட்டர் ஸ்பீசிஸு ஆஃப் ஸ்னேக் ஈல் ஃப்ரம் கேரளா. அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறோம். அதே மாதிரி கிளைப்டோத்தராக்ஸ் கைடிகைனசஸ் இந்த மாதிரி நிறையா ஸ்பீசிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம போட்டோவில் போட்டிருக்கிறதுனால இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்து சேதுராமன் வின்ஸ் பார்சிலோனா ஓப்பன் செஸ் சாம்பியன். ஆக்சுவலாக இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் எஸ்பி சேதுராமன் வின் த பார்சிலோனா ஓப்பன் செஸ் டோர்னமெண்ட் டைட்டில் ஹியர் வயல் கேம்பட்ரியாட் அந்த கார்த்திகேயன் முரளி ஃபினிஷ் த தேர்ட். ஆக்சுவலாக ஸோ இவர் வின் பண்ணியிருக்கார் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் எஸ்பி சேதுராமன் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி. அடுத்து 317 கோடியில் இலங்கை தமிழ் அகதிகள் மேம்பாடு. சார் இதில் என்ன சார் நீங்கள் பார்க்குறீங்க, கொஷின் என்ன கேட்பாங்கன்னா இது வந்து சட்டப்பேரவை விதி 110 கீழ் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. நம்ம நிறைய நியூஸில் கேட்குறோம் 110 கீழ்னு சொல்கிறீங்களே, அது என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதை 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டால் என்னெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு அதில்ங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இலங்கை தமிழர்கள் 1983 இங்கே வந்து அகதிகளாக தங்குறாங்க. அதில் 3,04,269 இலங்கை தமிழர்கள் இது வரைக்கும் இங்கே வந்து தஞ்சம் புகுந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 29 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 108 முகாம்களில் இவங்க தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவங்களுடைய நலனை பாதுகாக்கும் வகையில் ஒரு ஆலோசனை குழு அமைக்கப்படும்னு இப்போ 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த அவங்களுக்கான நலம் வந்து பார்த்திங்கன்னா 317 கோடியில் அந்த அகதிகள் மேம்பாட்டுக்கு செயல்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு 10 செயல்திட்டங்கள் வந்து இதில் செயல்படுத்தப்பட இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வாழ் இலங்கை தமிழர்களை வந்து காக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு குழு தான் இந்த குழு. இந்த குழுவில் பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர், அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் இருப்பாங்க, தலா ஒருவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி இருப்பாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மினிஸ்டர் இதில் உறுப்பினராக இருப்பார். அதே மாதிரி பொதுத்துறை செயலாளர் இதில் வந்து இருப்பாங்க. மறுவாழ்வுத்துறை இயக்குனர், பிற அரசு உயர் அலுவலர்களும் இதில் இருப்பாங்க. அரசு சாரா உறுப்பினர்கள் இருக்கலாம், வாலண்டியர்ஸ். அதே மாதிரி முகாம் வாழ் இலங்கை தமிழர் இருப்பாங்க இல்லையா, அந்த முகாம்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கலாம். அதே மாதிரி வெளிப்பதிவில், அந்த முகாம்லேருந்து வெளியில் இருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய அவங்க குறைகளை சொல்லக்கூடிய ஒரு பிரதிநிதியும் இதில் இடம்பெறுவார் இந்த குழுவில்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 110 விதினா என்னங்கிறத ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்த்துடலாம் நண்பர்களே. தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்டமன்ற பேரவை விதி என் 110 என்னங்கிறது பார்க்கலாம். இது வந்து எதன்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் சரத்து என் 208 படி பிரிவு 1வது உட்பிரிவின்படி இது இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகள். இது ஆக்சுவலாக 208 முக்கியமான ஆட்டுகள் இந்த சரத்தின்படி தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 23 அத்தியாயங்கள் இருக்குது, 292 விதிகள் இருக்குது. இந்த 110 விதியில் இருக்கக்கூடிய மொத்தம் 23 அத்தியாயங்களில் சட்டப்பேரவை விதிகள் மொத்தமாக சொல்கிறேன்,
சட்டப்பேரவை விதிகள் அதில் இருக்குது. இவ்விதிகளில் உட்பிரிவுகளும் இருக்குது. இந்த விதிகளின்படி தான் சட்டப்பேரவை நடத்தப்பட வேண்டும். இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நடந்து கொள்ளவும் வேண்டும். அவங்களோட எம்எல்ஏஸோட ரெகுலேஷன் அண்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். இதில் 114 பாருங்கள், பொது முக்கியத்துவம் வாய்ந்த, ரொம்ப முக்கியம், பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருளை பற்றி அவசரமாக அறிவிப்பு வெளியிட வேண்டுமானால் அது 110 கீழ் வெளியிடலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த அறிவிப்பின் கீழ் வரக்கூடியதில் எந்த விவாதமும், யாரும் இதில் விவாதம் செய்ய முடியாது, ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது, டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்காது. அந்த 110 விதியின் கீழ் வரக்கூடிய மசோதாக்களுக்கு எந்த விதமான விவாதமும் கூடாது. அதே மாதிரி பேரவை விதிகளில் இது கூறப்பட்டிருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இதிலோட உட்கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமைச்சர் வந்து பேரவையில் தாக்கல் செய்ய போகிறார் 110 விதியின் கீழ் அப்படின்னா, அதை வந்து அந்த பேரவைத் தலைவர், நம்ம சொல்கிறோம்ல ஸ்பீக்கர், சரியா, ஹானரபிள் ஸ்பீக்கர் முன்னாடி என்ன பண்ணிடணும், இதை முன்னாடியே அனுமதியுடன் அறிக்கை ஒன்றை அளிக்கணும். முன்னாடியே அவர் வந்து ப்ரீ நோட்டீஸ் கொடுத்துடணும், நான் இது மாதிரி 110 கீழ் அறிவிக்க போகிறேன்னு சொல்லி. ஸோ அந்த அறிவிக்கையின் மீது எவ்வித விவாதமும் இருத்தல் கூடாது, ரொம்ப முக்கியம். 110 கீழ் பார்த்திங்கன்னா, முதல்வர் பேசும்போது எந்த விவாதத்துக்கும் வராது, அது பற்றி விவாதிக்கவும் கூடாது. ஸோ முதல்வர் பேசும்போது அதை பற்றி விவாதிக்கவும் மாட்டாங்க சட்டப்பேரவையில். இது விதியின் 110 கீழ் இந்த ரெகுலேஷன் வருது. இதில் உள் விதி 1 கீழ் பார்த்திங்கன்னா, அந்த யார் ஒரு அமைச்சர் இந்த பில்லை வந்து 110 கீழ் அறிவிக்க இருக்கிறாரோ அதை வந்து பேரவைத் தலைவருக்கு முன்னாடியே வச்சிடணும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பேரவைத் தலைவர் அதோட ஒரு பிரதியை, அதோட ஒரு காப்பியை வந்து சட்டப்பேரவை செயலாளருக்கு, லெஜிஸ்லேட்டிவ் செக்ரட்டரி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அதில் ஒரு காப்பி அனுப்பிடுவாங்க. இதுதான் 110 ப்ரொசீஜர். ஸோ அந்த விதியின் கீழ் நிறையா அரசு வந்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நன்றி. இன்றைக்கி பார்த்த செய்திகளோட சாம்பிள் க்வெஸ்சன் பார்க்கலாம் நண்பர்களே. வாட் ஆர் த ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி பாடிஸ் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம பார்த்ததில் ஆர்பிஐ, செபி பார்த்தோம், அதே மாதிரி பிஎஃப்ஆர்டிஐ பார்த்தோம், அதே மாதிரி ஐஆர்டிஐ பார்த்தோம். இதை பற்றி இது எப்பப்போ தொடங்கப்பட்ட இயர்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு regulatory body of monetization. அடுத்து, in which year was the Securities and Exchange Board of India established? பார்த்தீங்கன்னா 1988ல் அப்புறம் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாறினது செக்யூரிட்டிஸ் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி ஆக்ட் 1992 படி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக மாறுனுச்சு செபி ஆக்ட் போட்டு. தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1988. நன்றி நண்பர்களே. இன் விச் இயர் வாஸ் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷ்னலைஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1949. இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்ட ஒரு கேள்வி தான் அது, ஜனவரி 1, 1949. பட் ஆர்பிஐ ஆர்பிஐ ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க நண்பர்களே, அதுக்கு தான் இது மெயினாக. ஆர்பிஐ ஆக்ட் பார்த்திங்கன்னா 1934 ஆர்பிஐ சட்டம், அதன்படி 1935 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நேஷ்னலைஸ்ட் ஆனது அப்படியே பார்த்தீங்கன்னா 49. இன்னும் இது எனக்கு ஞாபகம் இருக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, இந்த 5 அந்த சட்டத்தையும் இதையும் கூட்டினீங்கன்னா 9 ஆகிடும். ஸோ இது 3 விட்டுட்டு 4 ஆக்கிடுங்க, அவ்வளோதான். ஏன்னா இண்டிபெண்டன்ட்டில் தான் அது நேஷ்னலைஸ்டாக மாறிட முடியும். நன்றி. அடுத்து, வேர் இஸ் த நோட்டிஃபைட் ஆஸ் எ எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் டீப்பர் பீல், டீப்பர் பீலுங்கிற சவுத் வெஸ்ட் எட்ஜில் இருக்கக்கூடிய, அதாவது சவுத் வெஸ்ட் எட்ஜு ஆஃப் குவஹாத்தி, அசாமில் குவஹாத்தியில் குவஹாத்தியோட தென்மேற்கு பகுதி அசாம் மாநிலம். இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அங்கே இருக்குது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். இது ஒரு பேர்டு சாங்க்சுவரி, பறவைகள் சரணாலயம்னு இதை நம்ம பார்த்தோம். வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்ஸ் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் பை இண்டியன் அஸ்ட்ரானமிஸ்ட், அதாவது அஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NGC 7733, அதே மாதிரி NGC 7734, அதுக்கப்புறம் NGC இங்கே எழுதுகிறேன், NGC 7733N,
ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ்னால் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ தி ரீசன்ட்லி டிஸ்கவர்ட். நன்றி. அடுத்து, அக்கார்டிங் டு விச் செக்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரூல் 110 ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இனாக்டெட். இந்த ரூல் 110 அரசியலமைப்பு சட்ட பிரிவில் எந்த விதியின் கீழ் எந்த சரத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சரத்து எண் 208 படி பிரிவு 1 படி செக்ஷன் 1. இதன்படி ஒரு 23 அத்தியாயங்கள், 292 பிரிவுகளையும் கொண்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. 23 அத்தியாயங்கள், இது வந்து 208 சரத்தின்படி உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம், 110 விதி. நன்றி நண்பர்களே. இன்று பார்த்த தகவல்கள் அது தொடர்பான வினாக்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்ல வீடியோஸ் எல்லாம் போடலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் போடலான்ற அந்த இது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அப்படிங்கிற நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.